மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. ஒரு சேனலுக்கு இல்ல ரெண்டு சேனலுக்கு ஒரே டைம்ல இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. வேற வேற டைம்ல நேற்று தினம் மட்டும் அவங்க கொடுத்த இன்டர்வியூல எத்தனை விதமான பதில்கள் வந்து அவங்க தெரிஞ்சு பேசினாங்களா தெரியாம பேசினாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவங்க தெரிஞ்சோ தெரியாம பேசின அந்த பதில பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. डीसल विले उयर वरला विले उयर डीसल विले उयर संबंधों बदल पेट्रोलियम प्राइसो डीसल प्राइसो गवर्नमेंट कटपाटे अब मुद्दे नम क्लियर ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட அதிகாரத்து ക്ഷേത്രத்துல தான் இருக்குது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் எங்க கிட்ட அந்த விலை நிர்ணயம் பொறுப்பு கிடையாது. அது மத்திய அரசிடம் கிடையாது. அது எண்ணெய் நிறுவனம் கிட்ட இருக்கு அப்படினு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்போ இதே நிதி அமைச்சர் தான் கொஞ்ச நாள் வருடங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நீங்களே பாருங்களேன். The Congress party in the union ministry wouldn't have risen to the occasion to trouble the ordinary citizen with an increase of more than 7 rupees on petrol. இப்ப அவங்க நிதி அமைச்சர் ஆகும்போது பேசற பேச்சு. It is the oil marketing companies of India who will have to say whether they want to cut it down, whether they have to go up, because technically the oil prices have been freed. Government has nothing, no control over it. It is the marketing companies which import the crude, refine it, then distribute it, put அது வேற வாயி இது நாரவாயி. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் மிகப்பெரிய டாக்ஸ் பிரச்சனை தான். அந்த மத்திய அரசு விதிக்கக்கூடிய வரி வந்து அதிகமாக இருக்கு. இத கம்மி பண்ணா பெட்ரோல் விலை கம்மியாயிடுமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு குழந்தைத்தனமான ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க. நான் வேணா குறைச்சிடுறேன். மறுநாளே நாலு ஸ்டேட்ஸ் மத்திய அரசோட பங்குல அட்லீஸ்ட் பாதியை நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு அவங்க உயர்த்திடுறாங்கன்னு வச்சுப்போம். சும்மா பேச்சுக்கு சொல்றேன், உயர்த்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சியூமருக்கு நான் குறைச்சதுனால வரக்கூடிய ஆதாயம் வராமல் அதே அளவு உங்க பே பண்ணிட்டே ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு போக போகுது. எவ்வளவு குழந்தைத்தனமான பதில். மத்திய அரசு ஏன் இவ்வளவு வரி விதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா நாங்க வந்து கம்மி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், ஒருவேளை நாங்க கம்மி பண்ணிட்டா இதை வந்து சாக்காக வைத்துக் கொண்டு மாநில அரசு டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அவங்க எங்க ஏத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலையும் அப்படின்ற ஒரு அக்கறையிலையும் தான் அந்த டாக்ஸ் வந்து எங்களுக்கு வந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்க டாக்ஸை கம்மி பண்ணாம பெட்ரோல் விலை உயர்ந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கூட நியாயம் தர்மம் ஈவு இருக்கோ மனசாட்சி எதுவுமே இல்லாம நாங்க வந்து அதே டாக்ஸ் வந்து நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கோம். ஆனால் நிர்ணயம் கூட எதுக்காகனா மாநில அரசு ஏத்திடுவாங்க அப்படின்றதுக்காக தான். இதை போன்ற இவங்களோட பதில் குறித்து அவங்க சிம்பாலிக்கா என்ன சொல்ல வராங்கன்றத நண்பர்கள் வந்து கூர்ந்து கவனிங்க. அதாவது இப்போதைக்கு நாங்க மத்திய அரசுல இருக்கோம், நாங்க எல்லா மாநிலங்களையும் நாங்க வந்துட்டா நாங்க சமரசம் செய்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நாங்க ஆள்ற பட்சத்துல நாங்க கம்மி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எத்தனை மாநிலத்தில் இப்ப வந்து ஆட்சி செஞ்சுருக்கீங்க பிஜேபி? பெரும்பாலான இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பல மாநிலங்களில் இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிற மாநிலங்கள்லாம் எந்த அளவில் நீங்கள் ரெண்டு பேரை சமரசம் செய்து பெட்ரோல் விலையை கம்மி பண்ணி அந்தந்த மாநிலத்தில் கொடுத்துனுக்குறீங்க அப்படின்னு ஒரு பட்டியலில் கொடுக்க முடியுமா? சரி அதை விடுங்க, நார்த் இந்தியா விட்டுருங்க, சவுத் சைடு வாங்கலை. கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி தானே இருக்குது. இப்போ கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி, மத்தியிலையும் உங்கள் ஆட்சி, நீங்கள் ரெண்டு பேரும் சமரசமாக செய்து கொண்டு எந்த அளவில் நீங்கள் வந்து கம்மி பண்ணி அந்த கர்நாடகாவில் வாழ்கிற மக்களுக்கு வந்து பெட்ரோல் விலையை கம்மியாக கொடுத்துருக்குறீங்க அந்த பட்டியலில் கொடுக்க முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டால் ஸ்டேட் கவர்மெண்ட்டை அதிகமான டாக்ஸ் வாங்குறாங்க பெட்ரோலுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதிகமாக டாக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்குற நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நீங்கள் உங்ககிட்ட இந்த பெட்ரோல் விலை சம்பந்தமான டாக்ஸ் விவரங்கள் வந்து ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்க வேண்டாமா? கேட்டோம்னு சொல்ல வேணாமா? ஆனால் நீங்கள் என்ன மாதிரி உளறி இருக்கீங்க பாருங்கள் டாக்ஸ் சம்பந்தமாக. 30 from center and about 27 28 rupees from the state. ஏதோ ஒரு பேசிஸ்ல நான் சொல்றேன். இது உளறல் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது மக்களுக்கு எங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிற டாக்ஸ் அதிகமா போய் சேர்ந்துரும் அது நமது வாயிலாகவே ரிஜிஸ்டர் பண்ணி மாட்டிக்க போறோம் அப்படின்றதுக்காக மழுப்புற மாதிரி பதில் சொன்னீங்களா அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். ஒரு லிட்டர் கச்சா எண்ணெயாக இருக்கும்போது விலை 28 ரூபாய் 67 காசு, அதை சுத்திகரித்து பெட்ரோலாக மாறும்போது அதோட விலை 32 ரூபாய் 51 காசு. மத்திய அரசு வரி விதித்ததற்கு பிறகு வருகின்ற ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 65 ரூபாய் 49 காசு, டீலர் கமிஷனையும் சேர்த்து வருகின்ற ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 69 ரூபாய் 16 காசு. இதற்கு மேல் மாநில அரசு வரியையும் சேர்த்தால் மக்களின் பெட்ரோல் டேங்கில் வந்து விழும்பொழுது 92 ரூபாய் 55 காசு.
இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே இந்த பெட்ரோல் விலை ஏன் இவ்வளோ ஆகுது அப்படின்ட்டு. எண்ணெய் நிறுவனங்கள் மேலே ஈஸியாக ஒரு நிதியமைச்சர் வந்து பழியை தூக்கி போடுறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த மாநில அரசும் மத்திய அரசும் விதிக்கிற வரி தான் மிகவும் அதிகமாக இருக்குது. அதுவும் மாநில அரசை விட மத்திய அரசு விதிக்கிற வரி தான் அதிகமாக இருக்குது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு விதிக்கிற வரியை வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு கூட அவங்களால சொல்ல முடியல. அந்த மனசு வரல சொல்கிறதுக்கு. ஒரு நிதியமைச்சராக இருந்து கொண்டு நாங்கள் நாளைக்கே வந்து ஒரு 20 ரூபாய் கம்மி பண்ணிடுறோம் எங்களுக்கு வர வேண்டிய டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா மக்களுக்கு வந்து 72 ரூபாய் கடைசியும் போகுது பெட்ரோல் அப்படின்னு சொல்லாமல், எங்கே நாங்கள் கம்மி பண்ணிட்டா மாநில அரசு ஏற்றிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயத்திலேயே நாங்களும் அந்த டாக்ஸியே வாங்கினுக்குறோம் பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறினாலும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் தானே அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க பாருங்க. இவ்வளவு இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையே இருக்காதுங்க. 7 வருஷம் பொறுத்து அவங்களுக்கு இந்த ஞானோதயம் வந்திருக்கு. இறக்குமதி சம்பந்தமான விஷயத்தில் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தல, அதனால தான் இந்த விலை உயர்வுக்கு காரணம்ட்டு இந்த ஞானோதயமும் அறிவும் அவங்களுக்கு வரத்துக்கு 7 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. பெட்ரோல் விலை சம்பந்தமாக கேட்டால் தெரியாது, எவ்வளோ டாக்ஸ் வருதுன்னு கேட்டால் சரியாக தெரியாது. அட்லீஸ்ட் இந்த பெட்ரோலில் வந்து எத்தனால் கலக்கிறோம் இல்லைங்களா, அந்த எத்தனால் வந்து 15% கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எத்தனால் கலந்ததுக்கு பிறகு, ஏன்னா எத்தனால் விலை வேறு பெட்ரோல் விலை வேறு, ஏன் பெட்ரோலை விட எத்தனால் விலை கம்மி. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15% அளவுக்கு வந்து எத்தனால் மிக்ஸ் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவது அந்த அளவுக்கு வந்து இந்த 15% எத்தனால் அளவுக்கு வந்து பெட்ரோல் விலை கம்மியாகணும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் அதுவாது மக்களுக்கு போய் சேரணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க சொன்ன பதில் பாருங்கள். அதை எடுத்து அவங்க பெட்ரோல் மினிஸ்டர் சொல்கிறேன் நான், அதனால் என்ன லாபம் வந்துச்சு எவ்வளவு லாபம் இருந்துச்சு பதில் நான் டெஃபினட்டாக பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிலேருந்து கொடுக்க சொல்கிறேன். அப்போது இது வரைக்கும் நீங்கள் பெட்ரோலியத்துறை மந்திரிகிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதே இல்லை, நல்லாவே தெரியுது உங்கள் பதிலேருந்து. இப்போ 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 15% எத்தனால் கலந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து விலை கம்மி பண்ணி மக்களுக்கு தரலாம், ஏன்னா நம்ம தான் 15% எத்தனால் கலக்கணும் இல்லைங்களா, அட்லீஸ்ட் அந்த காஸ்ட்டையாவது நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு ஒரு மக்கள் நலனை அக்கறை கொண்டு நடத்துகிற ஆட்சியாக இருந்தால் நீங்கள் பெட்ரோலியத்துறை மந்திரிகிட்ட இந்நேரம் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க இல்லைங்களா. ஏன்னா வருஷம் பட்ஜெட் நீங்கள் தான் தாக்கல் பண்ணுறீங்க. எப்படியும் வருஷம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த பெட்ரோலியத்துறை சம்பந்தமான பட்ஜெட்டும் அதில் வரும். இப்போ 15% எத்தனால் வந்து மிக்ஸ் பண்ணணும் சொல்லும்போது இந்த 15% எத்தனால் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கூடுதலாக மத்திய அரசுக்கு எவ்வளோ வருமானம் கிடைச்சிருக்கு, அந்த வருமானத்தை வைத்து மக்களுக்கு வந்து எவ்வளோ பெட்ரோலை கம்மி பண்ணலாம் அப்படின்ற விவரத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட்டில் எழுதியிருப்பீங்க. ஆனால் பட்ஜெட்டில் எழுதுந்த நீங்கள் பார்க்கலையா இல்லை பார்க்க தவறிட்டீங்களான்னு தெரியாமல், இனிமே தான் எத்தனால் 1 லிட்டர் கலந்ததற்கு பிறகு எவ்வளோ வருவாய் கிடைச்சிருக்கு, அதன் மூலமாக மக்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு பெட்ரோலியத்துறை மந்திரிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ தான் சொல்கிறீங்க. அப்போ இதுக்கு முன்பாக பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் பார்க்காம தான் தாக்கல் செஞ்சீங்களா மேடம்? அது தெரிஞ்ச நான் இங்கே வர்றேன், தெரியாம தான் இங்கே வந்து குத்த வச்சேன். பதில் நான் டெஃபினட்டாக பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிலேருந்து கொடுக்க சொல்கிறேன். அந்த விவரத்தை அவங்க கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ எந்த அளவுக்கு மற்ற துறைகளின் மந்திரியிடம் நீங்கள் கோஆர்டினேஷனில் இருக்கிறீங்க, மக்களின் நலனுக்காக நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே தான் உங்கள் பதிலை சொல்லிட்டீங்க. 2012 மோடிஜி அவர்கள் வந்து குஜராத்தில் சிஎம்மா இருக்கும்பொழுது பெட்ரோல் விலை உயர்வு சம்பந்தமாக காங்கிரஸ் ஆட்சியை பார்த்து அவங்க என்ன சொன்னாருன்னா, இது வந்து ஃபெயிலியர் ஆன கவர்மெண்ட் அப்படின்ட்டு. ஜிஸ் பிரகார் சே பெட்ரோல் கே தாம் படா தியே மித்ரோ, கேஸ் ஹோ, பெட்ரோல் ஹோ, டீசல் ஹோ, ஹர் பிரகார் சே மஹங்காய் பட் ரஹி கி நஹி பட் ரஹி ஹை மித்ரோ, முஜே பரமாத்மா நே ஜப் பனாயா. அதாவது 58 ரூபாய் வித்துட்டு போதே ஃபெயிலியர் ஆன கவர்மெண்ட் சொல்லும்போது, இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 93 ரூபாய், இன்னும் ஒரு வாரத்துலேயே 1 மாதத்துலேயே 100 ரூபாயிடும், அது ஃபெயிலியரான கவர்மெண்ட்டுன்னா அபிப்பிராயம் எப்படி சார்? ஆக ஒன்று புரியுது, இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்க, இல்லை இந்த கட்சி நல்லது பண்ணல சொல்லிட்டு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது பண்ண சொல்லி இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை குறை சொன்னாங்க, இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சியை குறை சொல்கிறாங்க. ஆக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து மக்களுக்கு வந்து எந்த வகையிலுமே பிரயோஜனப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க பேச்சிலையும் சரி இவங்க ஆட்சியிலையும் சரி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இறக்கமின்றிதான் வேலையும் ஏறவே போடுங்க போடுங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க. கேஸ் 400 ரூபாய் விற்கும் போதும் 23 ரூபாய் தான் மானியம் கொடுத்துருந்தீங்க, 700 ரூபாய் விற்கும் போதும் 23 ரூபாய் தான் மானியம் கொடுத்துருக்கீங்களே, இது வந்து மக்களை ஏமாற்றும் வேலையாக உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்மளுக்கு அது பின்சார்ந்து ஒத்துக்கிறேன், பெரிய பேர்டனாக இருக்கு ஒத்துக்கிறேன், ஆனால் அதை ரிவ்யூ பண்ணிட்டு தான் அதுக்கு முடிவு எடுக்க முடியுமே தவிர நான் உடனே ஐயோ இன்னைக்கே இப்படி ஆயிடுச்சா சரி மானியம் ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் ரிவ்யூ பண்ணுறாங்களாம். எப்படி எத்தனால் விஷயத்தில் வந்து பெட்ரோலியத்துறை மந்திரி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ பதில் நான் டெஃபினட்டாக பெட்ரோலியம் மினிஸ்ட்ரிலேருந்து கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கேஸ் மானியம் சம்பந்தமாக இத்தனை வருஷம் பொறுத்தும் இதெல்லாம் பற்றி ஒரு ரிவ்யூ கமிட்டி பண்ணிட்டே இருக்கும் வேலை, ரிவ்யூ பண்ணிருக்காங்களா, ரிவ்யூவில் தான் இருக்குங்களாம்.
இதுக்கு முன்பாக ஒருத்தர் இன்டர்வியூ கொடுத்தாரு, நம்ம கூட பதில் காணொலி போட்டிருந்தோம் இல்லைங்களா, பொருளாதார ஆலோசகர் இந்திய அரசு, அது போல கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணிய கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒன்று அவர் பொருளாதார ஆலோசகர், அவர் வந்து சொன்ன இன்டர்வியூவில் ஜிஎஸ்டி உள்ள பெட்ரோல் வந்து கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்ட்டாரு. இப்போ இவங்க கிட்ட கேட்டா டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்களாம். இட் இஸ் ஆல்ரெடி இன் தி லிஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ஐட்டம்ஸ், பெட்ரோலியமும் இருக்கு ஆனால் ஜீரோ ரேட்ல இருக்கு. டிஸ்கஸ் பண்றாங்களாம் ஜிஎஸ்டியில் வந்து பெட்ரோல் வந்து கொண்டு வரது சம்பந்தமாக. இவங்க டிஸ்கஸ் பண்ணி பெட்ரோலை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தால் கூட நேரத்தனம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டின்னு சொல்லும்போது 5% பதினெட்டு பர்சன்ட் வாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் 12% மேலே கட்டுறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஜிஎஸ்டி இருக்கு 40%, அதாவது இந்த ஆடம்பர பொருட்களுக்கு. ஏன் சிகரெட்டுக்கு எடுத்துக்கங்களேன் ஜிஎஸ்டி 40%, அந்த 40% கொடுத்தும் வாங்கி ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க, விலைவாசி உயர பற்றிலாம் கண்டுக்காம. அந்த மாதிரி ஆடம்பர பொருட்களுக்கு எப்படி 40% வந்து ஜிஎஸ்டி கொண்டு வராங்களோ, இதே மாதிரி அன்றாட மக்களுக்கு தேவையான இந்த பெட்ரோலை கூட ஆடம்பர லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஏன்னா அது மூலமாக தான் நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ண முடியும்? இப்போ மக்களுக்கு இவ்வளோ பண்ணி கொடுக்குறோம். பெட்ரோல் போட்டால் வண்டி எப்படி ஓடுமோ அதே மாதிரியே நீங்கள் கொடுக்குற டேக்ஸ் மூலமாக தான் எங்கள் கவர்மெண்ட்டும் ஓடி நிற்குது அப்படின்னு அவங்களே ஏற்கனவே ஒரு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே பெட்ரோலை கொண்டு வந்தாலும் இதே ரேஞ்சில் சொல்லி தான். ஏன்னா வருமானம் வேணுமே. பொதுத்துறை எல்லாத்தையும் வந்து எதுக்காக ப்ரைவேட் செக்டரை மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களே ஒத்துக்குனாங்க. அதை நடத்துறதுக்கான திறமையும் அதை நடத்துறதுக்கு வேண்டிய மூலதனமும் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க வழியில். அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டபிளா பண்றதுக்கான எனக்கு ஸ்கில்ஸ் இல்லைங்கிற கவர்மெண்ட், எங்களால முடியல அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு 7 தேவைப்பட்டிருக்கு. முடியல, நான் எங்க கவர்மெண்ட் மாத்திரம் சொல்லிங்க கேட்டாக்கா அவங்களால தான் முடியல அப்படின்ட்டு அவங்க மேல பழி. 30-40-50 நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஒவ்வொரு சமயத்திலுமே சொல்றது என்னன்னா எதிர்கட்சி முடியல, இந்த கட்சியால முடியல முடியலன்னு சொல்லிட்டு தான் அவங்க தூக்கி போட்டு உங்களை கொண்டு வராங்க. இப்போ உங்களாலேயும் முடியலன்னு சொல்லும்போது அவங்களாலேயும் முடியல எங்களாலேயும் முடியலன்னு சொல்றதுக்கு அதுக்கு அவங்களே இருந்துட்டு போயிடலாமே. மக்கள் ஒரு ஆப்ஷனுக்காக மாற்று கட்சி தேட வேண்டிய அவசியமே கிடையாது. நாளைக்கு இதே மாதிரி உங்களை தமிழ்நாட்டில் அது கிடையாது, இருந்தாலும் வந்து அது மாபெரும் கனவு இருந்தாலும் அந்த கனவு வந்து நிறைவேறும் வச்சுப்போமே. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எதுவும் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் என்ன தம்ம சொல்லுவாங்க? 50 திராவிட ஆட்சி இருந்தது இல்லைங்களா, யாரும் பண்ணல, அவங்களும் நாங்களும் பண்ணலை, அவங்க பண்ணலை நாங்களும் பண்ணல, அப்படி ஏன் பண்ணலைன்னு மீறி கேட்குற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி 50 இருந்தவங்க பண்ணி வச்சுட்டு போன பிரச்சனையை நாங்கள் சமாளிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்ட்டு அப்பவும் இதே பதில் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஏர் இந்தியா எடுத்துக்கங்களேன், ஏர் இந்தியாவை நடத்துறதுக்கு எங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இவங்களால ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது இவங்களால ஸ்கில்ஸ் இல்லாத அந்த ஏர் இந்தியாவை 40-50 கவர்மெண்ட் ரன் பண்ணியிருந்துருக்காங்க. அப்போ நம்மளால முடியல அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கணும் இல்லைங்களா. ஒரு வகையில் ஒத்துக்கணும், எங்களுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்ட்டு, ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ட்டு, ஆனால் எங்களை விட அவங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தது அப்படின்ட்டு எப்போ ஒத்துக்க போறீங்க? பொருளாதார பிரச்சனைலாம் ஓரமாக தள்ளுங்க, அதெல்லாம் ஒரு ஓரமாக அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அநேகமாக அந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2021 மிகப்பெரிய காமெடியோ இல்லை 2021 மிகப்பெரிய ஜோக்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ல வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்களேன். பிஜேபியை போல இன்னைக்கு இருக்கக்கூடிய நேர்மையான மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நடத்தக்கூடிய நல்ல அரசு அமைச்சு நல்ல அரசு நடத்தக்கூடிய திறமையை காட்டக்கூடிய கட்சி இன்னைக்கு வேற யாரும் இல்லை. அதனால எல்லாரும் இன்னைக்கு ஒளிவு மறைவு இல்லாம இருக்கிற கட்சி வேணாம்ப்பா, அங்க போயிடலாம், நல்ல ஆட்சி. இந்த இன்டர்வியூல உங்க பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தூரமா போய் அவங்களே சிரிச்சிருப்பாங்க கண்டிப்பா. இன்டர்வியூ எடுத்தவங்க இல்லை, இன்டர்வியூ கொடுத்தவங்களே செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லியிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய உத்தமமான கட்சி உங்களது தான். ஏன்னா சுதந்திர இந்தியாவிலேருந்து நம்ம இந்தியாவை இவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு உத்தமமான கட்சி பிஜேபி இந்த தேர்ந்ததுக்கு பிறகு தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சியிலேருந்தும் உடச்சி உடஞ்சி போய் எங்கள் கட்சி வந்து சேர்றாங்க அப்படின்ட்டு. காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி, காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் ஊழல்வாதிங்க, ஊழல் பண்ணவங்க. இப்ப இந்த காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு பிஜேபி கட்சிக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா, உங்க கட்சிக்கு இல்ல. அது நம்ம பாக்கலாம், யார் வந்திருக்காங்க, எந்த மாதிரி, எப்போ வந்திருக்காங்க, நம்ம கிட்ட வந்த பிறகு எப்படி இருக்காங்க, எல்லாத்தையும் தான் பாக்கணும். உங்க கட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஊழல்வாதிகளுக்கு பேர் என்ன? உத்தம புத்திரன்டா. எனக்கு தெரியாது அது.
திருந்திட மாட்டோம்ல நம்ம. இப்போ இவங்க ரெண்டு சேனல்லையும் கொடுத்த இன்டர்வியூ வந்து இதில் 40 நிமிஷம் அதில் 40 நிமிஷம் மொத்தமாக சேர்த்தா 1 மணி நேரம் 20 நிமிஷம். அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கணும் அந்த காணொலி ஃபுல்லாக அப்படின்னு சொன்னால் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அதனால் குறிப்பிட்டு அவங்க சொன்ன பதிலுக்கு மட்டும் அவங்க நம்மளை வந்து விளக்கம் கொடுத்துருக்கோம். ஆனால் பாருங்கள் இவங்க அந்த இன்டர்வியூ கொடுத்த அந்த ரெண்டு சேனலையும் போய் பாருங்களேன் என்ன மாதிரி கமெண்ட்ஸ். ஐயோ ஆஹா ஓஹோ மத்திய அரசு இப்படி ஆஹா நிர்மலா சீதாராமன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஆக மொத்தம் ஒன்று புரியுது. இவங்களோட ஐடி விங்ஸ் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருந்திருக்காங்க இவங்க இன்டர்வியூ வரும்பொழுது. இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏனென்றால் இவங்க கொடுத்த பதிலை வந்து புரிஞ்சிக்காமல் போட்ட கமெண்ட்ஸாக இருக்கணும். இல்லைன்னா இந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க எதுவுமே புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கணும், புரியாதவங்களாக இருந்திருக்கணும். ஒருவேளை உண்மையான மக்கள் போட்டிருந்தா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம், ஆனால் மக்கள் போடல, உங்கள் ஐடி விங்க தான் போட்டாங்கன்றது அந்த கமெண்ட்ஸில் உங்களை புகழ்ந்து தள்ளிக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்தே நல்லாவே தெரியுது. எந்த ஒரு விஷயத்தையும் தனியார் மயமாக்கினா அதை வந்து போய் சேரக்கூடிய ரெண்டே ரெண்டு பேருக்கு தான், ஒன்று அம்பானிக்கு ஒன்று அதானிக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆனால் அதமெல்லாம் கிடையாது தான் தவறான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ரெண்டு பேர் இல்லாமல் நாங்கள் எல்லாருக்கும் குத்துனுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த அம்பானி அதானி பேரை தவிர ஒரு பேரை கூட அந்த இன்டர்வியூவில் ரெண்டு இன்டர்வியூலுமே கடைசி மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி இந்த பேங்க்கில் தொழிலதிபர்கள் கொடுத்த கடன்லாம் வந்து தள்ளுபடி உங்கள் மீடியாவில் வந்து தவறாக சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் பண்ணுறது தள்ளுபடி கிடையாது, வேவருக்கும் ரைட் ஆஃப் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லோன் வேவருது இது ரைட் ஆஃப் பூவை பூவுன்னு சொல்லலாம் பூப்பம்னு சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். சரி ரைட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்க லாங்குவேஜ்ல ரைட் ஆஃப்னே வச்சுப்போமா. ரைட் ஆஃப் இஸ் when you're making a provision and waiting for it to be paid back. இந்த ரைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இந்த ரைட் ஆஃபின் மூலமாக எத்தனை லட்சம் கோடி இந்த தொழிலதிபர்களிடம் வந்து எவ்வளவு கடனை வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, நீங்கள் எந்த பட்ஜெட்லையும் காட்டினதில்லை. உங்களுக்கு தான் வந்து இந்த எத்தனால் கலப்பது சம்பந்தமாகவே பெட்ரோலியத்துறைக்கு வந்து எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு விஷயமே உங்களுக்கு தெரியலீங்களே. அதுக்கு பிறகு வந்து ரைட் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு அந்த தொழிலதிபர்கிட்ட எவ்வளோ லோனு எத்தனை கோடி ரெக்கவரி பண்ணிக்கோன்னு சொல்லிருக்க மாட்டோமா. சரி 7 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க இல்லைங்களா, இந்த 7 வருஷம் ஆட்சி காலத்துக்கு பிறகும் கூட இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி ஊழல் செஞ்ச ஆட்சி என்பதை நிரூபிப்பதற்கு உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. அந்த மாதிரி ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 வருஷமாக வந்து அவங்க செஞ்ச தப்பையே நம்ம செஞ்சுக்கணும், அவங்க சொன்ன பொய்யே நம்மளும் திருப்பி போய் பேசிக்கணும்னு இப்படி தான் ஆட்சியை ஓட்டினுக்குமே தவிர இப்போ இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சட்டபூர்வமாக நிரூபித்து இது வரைக்கும் எந்த ஒரு வழக்கு போட்டாமா தெரியலீங்களே. இருக்காங்க நீதிமன்றத்தில் எடுத்துக்கிற டைம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருப்போம், கட்டாயம் ஃபாலோ பண்ணுவோம், விடமாட்டோம். அப்படியே நீங்கள் வழக்கு போட்டு நிரூபிக்கிற மாதிரி தெரியலீங்களே எதுவும். அந்த மாதிரி நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அவங்க ஊழல் சொல்லிட்டு இந்த 7 வருஷம் தவிர இன்னும் எத்தனை வருஷம் ஓட்ட போகிறீங்க. அவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் உங்களை வந்து வேற ஒரு ஆப்ஷனுக்காக வந்து உங்களை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மறுபடியும் அவங்க இதை செஞ்சாங்க சொல்லி உங்கள் ஆட்சி காலத்தை வந்து 7 வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கீங்களே தவிர ஒரு பக்கம் வந்து வளர்ச்சி என்கின்ற பெயரில் வந்து கடன் அதிகமாகி கொண்டு போகிறது, ஒரு பக்கம் வந்து கடன் தள்ளுபடி அப்படின்ற பெயரில் அது ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகினிருக்கு. இது எல்லாம் மொத்தமாக சேர்த்து விலைவாசி என்கின்ற தலைப்பில் வந்து மக்கள் தலையில் விழுந்துட்டு இருக்கு. இதை எல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து மக்கள் கிட்ட டாக்ஸ் வாங்கி மட்டும்தான் எங்களோட கவர்மெண்ட்டை ஓட்ட முடியும், இதுக்கு மேலே வந்து இதை தவிர எங்களுக்கு வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பட்ட பகலில் ஓப்பன் மீடியாவில் எல்லாருமே ஒத்துக்கிறீங்க. கேட்டாக்கா எங்களை பார்லிமெண்ட்டில் வந்து பேச விட மாட்டாங்க, மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல விட மாட்டாங்க, கரெக்டாக பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. வாக் அவுட் பண்ணிடுவோம் இல்லை அமக்கலம் பண்ணுவோம், நீங்கள் என்ன கத்தினாலும் யாருக்கு அதிலையும் விழாது. எங்க மெஜாரிட்டியாக பெரும்பான்மையான இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டு எதிர்கட்சியில் கொஞ்சோண்டு சீட்டை வச்சுன்னு வந்து எங்களை பேச விட மாட்டாங்கன்னு சொன்னால் எப்படிங்க பேசுறது, பொய் தான் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த பொய்யையாவது ஓரளவுக்கு மக்கள் வந்து படிக்காத மக்களும் நம்புற மாதிரி சொல்லணும் இல்லைங்களா. நீங்கள் பேசுகிற பொய்யை வந்து சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி மாட்டேங்கிறீங்களே. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்காக தான் எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்ற பயத்தில் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி வளருது, நம்மளுக்கு மெயின் எனிமி அவங்க தான் ஆவாங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு உடனே பிஜேபி எதிர்ப்பு ப்ரோக்ராமாக எடுத்து அது உண்மை கிடையாதுங்க. அதாவது பிஜேபி வளருது அப்படின்றதுக்காக எதிர்க்கல,
வளர்ந்துடக்கூடாது அப்படின்றத தான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா வட மாநிலங்களில் வந்து நிறைய அராஜகங்கள், பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எங்கே அதே மாதிரி நிலைமை நம்ம மாநிலத்துக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான், அந்த காரணத்துக்காகத்தான் எதிர்க்கிறாங்களே தவிர, ஓ பிஜேபி தான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு அவங்களை எதிர்க்கணும் நம்ம, ஐயோ நீங்கள் வளர்ந்துன்னு வரீங்க அப்படின்ற வைத்த செல்ல கண்டிப்பாக மக்கள் எதிர்க்கல. அப்படி ஒரு வேளை நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தவறான புரளியான தகவல் தான், அந்த தகவலின் அடிப்படையில் தான் நீங்கள் இது போன்ற பதில் சொல்கிறீங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்வே எடுத்து பாருங்கள், உங்களை எதற்காக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்ட்டு. பதில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு எம்பி இல்லாத சமயத்தில் கூட நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எம்பி இருந்தாலோ எம்பியே இல்லாட்டினாலோ தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய நற்காரியங்களை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வஞ்சனையும் இல்லை. ஏங்க இதெல்லாம் ஒரு பதில், அங்கே ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்குதுங்க நீங்கள். அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து 37% தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அந்த 37% ஓட்டு போட்டு தான் நீங்கள் வந்து மத்திய ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது மிச்சங்கிற 63% மக்களுக்கு நம்ம எதுவும் நல்லது பண்ணாமல் விட்டுலாமா? 37% யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பதில். தமிழ்நாட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னு இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டியை செட்டில் பண்ணாமல் இருக்கீங்கன்ட்டு அவர் டெய்லி புலம்பின்னாங்கிறாரு. கம்பெனியில் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து புலம்புற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இப்பவும் நல்லா தான் பண்ணுகிறோன்ட்டு சின்ன பிள்ளை தரமாக இருக்குது இந்த பதில். மோடிஜி அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு செய்கிற நல்லதை வந்து மக்கள் வந்து கண்கூடாக பார்த்துருக்காங்களாம். பிரதமர் மோடி மூலமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸை நல்ல கண்ணார பார்த்துருக்காங்க. அப்படி என்ன வந்து கண்கூடாக வந்து மக்கள் பார்த்துட்டாங்க? யார் உங்ககிட்ட சொன்னது மேடம் நீங்கள் மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து மோடிஜி எங்களுக்கு செய்ததை வந்து நாங்கள் நல்லதை வந்து கண்கூடாக பார்த்துட்டோம், அதனால் அடுத்த 30 வருஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி வந்து தாராளமாக ஆட்சி செய்யலாம், நாங்கள் இந்த வரப்போகிற எலெக்ஷனில் வந்து ஒட்டுமொத்தமான தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்கள் நாங்கள் பிஜேபி தான் ஓட்டு போட போகிறோம், ஏனென்றால் பிஜேபி மூலமாக அதுவும் மோடிஜி அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதை நல்ல கண்ணார பார்த்துருக்காங்க, கண்கூடாக பார்த்துட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பட் எதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவங்க செஞ்ச நல்லதை வந்து கண்கூடாக பார்த்தாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அரசியலில் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து உங்களை சிஎம் வேட்பாளர் நிக்க வச்சா நீங்க நிப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க கையெழுத்து கும்பிட்டாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் சார் பிஜேபி அப்படின்னு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏன்னா முடிவு தெரியும் இல்லையா, இருக்கிற இடத்த வந்து கோட்டை விட்டக்கூடாது இல்லைங்களா, உள்ளதும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற பதவியை விட்டுட்டு இருக்கிற இடத்துல எனக்கு மோடி ஐயா கொடுத்த பொறுப்பையும் என் கட்சி கொடுத்துருக்க பொறுப்பையும் கிடைக்காத பதவிக்கு போட்டி போட்டு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தீங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வந்து கையெழுத்து கும்பிடுறதுக்கு முன்பாக ஒரு காலகட்டத்தில் அந்த கேள்வியை எழுப்பும் போதே கையெழுத்து கும்பிட்டாங்க. இப்போ இவர்களை போன்ற ஆட்கள் கொடுக்குற இன்டர்வியூக்கு வந்து நம்ம பதில் கொடுத்துருக்கோமே, எதுக்காக இவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. இவங்க பேசுகிற பொய், அவங்க இவங்க மறைக்கிற உண்மைகள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான், மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இவர்களை போன்ற ஆட்கள் கொடுக்கும் இன்டர்வியூக்கு பதில் சொல்லிட்டுருக்கோமே தவிர, இவங்க பார்க்கணுன்ட்டோ இல்லை இவங்க சம்மந்தப்பட்ட அரசாங்கம் ஆட்சியாளர்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிச்சயமாக கிடையாது. இந்த காணொலியோட இறுதியிலே நண்பர்கள் எல்லாருமே பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. எது நம்ம எதிர்க்க தேவையே இல்லைங்க, பிஜேபி வந்து யாரும் தமிழ்நாட்டில் எதிர்க்கவே தேவை கிடையாது. இதை போன்ற ஹையர் அத்தாரிட்டிஸ் வந்து எலெக்ஷன் முடிகிற மட்டும் எல்லா சேனல்லையும் வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டே இருங்க, அவங்க பதில் கொடுக்க தெரியாது கண்டிப்பாக. இந்த மாதிரி பதில் கொடுக்க தெரியாமல் உடறும் போது தமிழ்நாட்டில் யாரும் மக்கள் அவங்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கொடுக்குற பதிலால் தன்னாலே அவங்களே தோத்து போயிடுவாங்க. நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். இந்த காணொலி பற்றின உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.